அறிவார்ந்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். தன்னை விட மேலானது சேவை, மிகப்பெரிய லாபம் தருவது சேவை எனும் தாரக மந்திரங்களை தன்னகத்தை கொண்டு தொண்டு செய்து தொண்டு செய்து மிக உயர்வான நிலையை அடைந்திருக்கக்கூடிய இந்த ரோட்டரி குழுமத்தை சார்ந்த அத்துணை சேவகர்களுக்கும் முதற்கண் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். இன்றைய சமூகத்தின் பார்வையில் ரோட்டரி கிளப் உலக அரங்கில 34,000 குழுமங்கள், ஏறத்தாழ 1.2 மில்லியன் உறுப்பினர்களை கொண்டு தனது தன்னலமற்ற சேவை மூலம் வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிற இந்த சங்கம் நம் சமூகத்தில் மிக முக்கிய அங்கம். ஒருத்தருக்கு நல்ல தொழில், ஒரு நிறைவான வருமானம், அழகான குடும்பம், அமைதியான வாழ்வு, இதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னா வேற என்ன வேணும்? ஆனால் இதெல்லாம் தனக்கு கிடைச்சிருந்தும் தான் குடும்பம் தான் வாழ்வுன்னு வாழாம பிறருக்காக வாழணும்னு நினைக்கிற, தனது செயல்கள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குழுமத்தை சார்ந்த அத்துணை ரோட்டரியன்ஸும் ஒரு மிகப்பெரிய வணிகர்கள், செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், ஜாதி, இன, மொழி, மதம் இதற்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய சமூக சேவகர்கள். இவங்க நாடு என்ன நமக்கு பண்ணுதுன்னு பார்க்கறதே கிடையாது, நாட்டுக்கு நாம என்ன பண்றோம்னு பார்க்கறாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஏன் இவங்க செஞ்ச சேவையோட உச்சம்னே அதை சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைங்க காலை வீசி நடந்து ஆடி பாடி தாண்டி தாவி பறக்கிறாங்களே, இதுக்கு பேராபத்தான் அன்னைக்கு இருந்த போலியோவை நம்ம நாட்டில இருந்து அறவே ஒழித்து கட்டியதில் மிக முக்கிய பங்கு ரோட்டரி கிளப்பை சார்ந்தது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இவங்க ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வை, அதில் காட்டுற அதீத கவனம், அதற்கான அணுகுமுறை, அதற்கான தத்துவம், அதில் உள்ள அறிவு, அதற்காக இவங்க அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விந்தையும் வியப்பும் கலந்த உண்மைங்க. இப்போ நம்ம தெருக்களில், நம்ம ஊர்கள்லையே நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு கண்மொழி முகாம், ஒரு மருத்துவ முகாம், குழந்தைகளுக்கு கல்விக்கான ஒரு விழிப்புணர்வு பேரணி, இல்லை ஒரு தொழில் சார்ந்த சிறப்பு கருத்தரங்கு, வீட்லேயே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் முடங்கி கிடந்துடுறாங்க, அவங்களுக்கு நிறையா ஸ்ட்ரெஸ் வருது, அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க ரிலீஃப் ஆகிறதுக்காக ஒரு கலந்தாலோசனை, இது அத்தனையும் தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரோட்டரி குழுமத்தை சேர்ந்த உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவ்வளவு ஏங்க, நாம் அண்மையில் சந்தித்த புயல், வெள்ளம், மிகப்பெரும் மழைக்காலங்களில் நமக்கு இக்கட்டான நிலைமை வந்து நம்மளது உடைமைகளெல்லாம் இழந்து நம்ம தவிச்சு நிற்கும்போது அரசாங்கம் வந்து உதவுனது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் முத ஆளாக ஓடி வந்து நமக்கான நிவாரணப் பொருள் அத்தனையும் வழங்கி உங்களுக்கு தோரோடு தோலாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஆதரவு அளித்தது நம்ம ரோட்டரி கிளப். கொரோனா காலங்களில் நம்ம எல்லாருமே அது புரட்டி போட்ட சமயம், அந்த கொரோனா மருந்துகளை பாதுகாக்கிற பெட்டகங்களை, பல கோடி மதிப்பிலான பெட்டகங்களை தமிழக அரசுக்கு வழங்கியது இந்த ரோட்டரி கிளப். ஏன்னா எடுத்து எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சு வச்சு நமக்கு நிம்மதியும் போயிடும், தூக்கமும் போயிடும். ஆனால் எடுத்த இடத்துலையே கொடுத்து கொடுத்து நாமளும் வாழ்ந்து நம்மளை சேர்ந்தவங்களையும் வாழ வச்சு பாருங்களேன், ஒரு நிம்மதியும் கிடைக்கும், நிமதியான தூக்கமும் கிடைக்கும். இதைத்தான் இன்றைக்கி இந்த ரோட்டரி கிளப்ஸ், ரோட்டரியன்ஸ் எல்லாரும் செய்கிறாங்க. இவங்க நமக்கு செய்கிற சேவை, தொண்டு, உதவி இதெல்லாம் எண்ணில் அடங்காது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரோட்டரி மீன்ஸ் சர்வீஸ், சர்வீஸ் மீன்ஸ் ரோட்டரி. இவங்க இன்றைக்கி விதைக்கிற இந்த சேவைங்கிற விதை மிகப்பெரிய விருட்சமாக நம்ம நாட்டில் வளரணும்னா இளம் தமிழர்கள் அனைவரும் எழுந்து வந்து ஒன்று கூட, அதுக்காகத்தான் இன்னைக்கு அழைக்கிறாங்க இளம் தமிழா வா எழுவோம் அப்படின்னு. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அனைத்து பேர் ஒன்றிணைந்தோம். சென்னையில் வெள்ளக்காலங்கள் வரும்போது இளைய சமுதாயம் ஓடி போய் உதவுனாங்க. இன்னைக்கு இவங்க விதைக்கிற இந்த சேவைங்கிற விதை மிகப்பெரிய விருட்சமாக வளர்றதுக்கும் இளைய தமிழ் சமுதாயம் நிச்சயமாக எழுந்து வந்து உதவணும். பாரதியார் அழைச்சார், இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா 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 அப்படின்னு. விவேகானந்தர் கூப்பிட்டார், துடிப்பும் ஆற்றலும் மிக்க 100 இளைஞர்களை அனுப்பி வையுங்கள், இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்று. இன்னைக்கு இந்த ரோட்டரி கிளப் கூப்பிடுது இளம் தமிழா வா எழுவோம்னு. எதுக்காக? ஏழ்மை இல்லாத, கல்வி செறிவு மிக்க, ஒரு ஆரோக்கியம் மிக்க, நிறைவான, வளமான, நலமான ஒரு சமுதாயத்தை அமைக்க இளம் தமிழா வா எழுவோம்னு கூப்பிடுறாங்க.
இதுக்கு நம்ம இடலைனா வேற எதுக்கு இட போறோம்? இன்னும் பல சரித்திர சாதனைகள் புரிய நம் அனைவரின் கரங்களும் இணைய வேண்டும். அதுவும் சேவை என்கிற அன்பு சங்கிலியால் இணைய வேண்டும். நிச்சயம் இணைவோம், சேவை பல புரிவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த நல்ல வாய்ப்பினுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.